அஞ்சலி, இப்ப என்ன பண்றது? நம்மள கோயில் விட்டு வெளிய அனுப்பிச்சாங்க. நம்மளால இனிமே விரதத்தை கண்டிப்பா பண்ண முடியாது. பாண வீட்டுக்கு போலாம். அடுத்து என்ன பண்றதுன்னு அப்பா அம்மா கிட்ட கேட்டு முடிவு பண்ணலாம். வா. நான் வரல. நீ போ ராஜா. அஞ்சலி, உன்னை விட்டு நான் எங்க போறது? என்ன அனுப்பிட்டு நீ மட்டும் தனியா இருக்க போறியா? வா. அதுவும் கோயிலுக்கு வெளிய. இதுக்கு மேல நம்ம என்ன கெஞ்சினாலும் நம்மள யாரும் உள்ள விட போறது இல்ல அஞ்சலி. வா, நாம போயிடலாம். ராஜா, நான் தான் வரலன்னு சொல்றேன்ல, நீ போ. அஞ்சலி, கோயிலுக்கு வெளியே நம்ம அனாதமா நின்னுட்டு இருக்கோம். சொன்ன கேளு, அடம் பிடிக்காத. ராஜா, நான் இந்த கோயில்ல இருக்கிற அம்மனோட பொண்ணு. என்ன இந்த கோயிலுக்கு தான் என் அம்மாவும் அப்பாவும் தத்து கொடுத்திருக்காங்க. என்னால எப்படி ராஜா இந்த கோயில விட்டும் என்ன தத்து எடுத்துக்கிட்டு அம்மனை விட்டும் வர முடியும்? நான் வரல, நான் இங்கதான் இருக்க போறேன். என் விரதத்தை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன தத்து எடுக்க அவங்கள வர சொல்றேன். அப்போ நீயே போய் அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு வா. அஞ்சலி, சொல்லு பெருமா. என்ன சொல்ற? என்ன சொல்ற நீ? அஞ்சலி ராஜாவியா? எதுக்காக வெளியே அனுப்பிச்சாங்க? அப்படியா? நீ போன வீண. அவர என்னங்க ஆச்சு? அஞ்சலி ராஜாவுக்கு என்னாச்சு? யாரு உங்களுக்கு போன் பண்ணா? ஐயோ, உங்களை தான் கேக்குறேன். என் பொண்ணுக்கு என்னாச்சு சொல்லுங்க. ராஜாவும் அஞ்சலியும் கோயில்ல விரதம் இருந்தாங்கல்ல? ஆமா. பரிகாரத்துக்கு நைட் ஃபுல்லா ஒரு பஞ்சபுக விளக்கேறினுன்னு ஏத்தி வச்சாங்களாம். இவங்களை தூங்காம பாத்துக்க சொல்லிருக்காங்க. காலையில பூசாரியும் ஊர் மக்களும் வந்து பார்க்கும்போது ஏத்தி வச்சிருந்த பஞ்சபுக விளக்கு அணைஞ்சிருந்துதான். இவங்களும் அதை கவனிக்காம தூங்கிட்டாங்களாம். அதனால அஞ்சலியும் ராஜாவும் ஏதோ கோயில்ல தப்பா நடந்திருக்காங்கன்னு யாருக்கோ சாமி வந்து சொன்னதுனால ரெண்டு பேரையும் கோயில விட்டு அனுப்பிட்டாங்களா. ராஜாவும் அஞ்சலியும் இப்ப கோயிலுக்கு வெளியே உட்காந்துருக்காங்க. ஐஸ்வர்யா, என்ன பண்றது? ஒண்ணும் புரியல. என்ன பண்ணலாம்? என்ன பண்றதுன்னா, நீங்க வாங்க, நம்ம உடனே கோயிலுக்கு போவோம். இந்த மாதிரி அபாண்டமா நம்ம மக மேல பழி போட்ட யாரா இருந்தாலும் அவங்கள உண்டு இல்ல ஆக்கிடுவோம். நீங்க வாங்க. நல்ல ஐஸ்வர்யா. எங்க போறீங்க? கோயிலுக்கு. அத்த, உங்களை தான் பரிகாரம் முடியற வரைக்கும் கோவில் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அத்த, அங்க பரிகாரமே நின்னு போச்சு. பஞ்சமுக விளக்கு அணைஞ்சிருச்சான். அதுக்கு ஏன் மகள தப்பா பேசி கோவில் இருந்து வெளியில அனுப்பிட்டாங்களாம். அவங்கள சும்மா விட சொல்றீங்களா? சரி, நீ போய் என்ன பண்ண போற? என் மக அங்க கோவிலுக்கு வெளியில உட்கார்ந்துட்டு இருக்காத்த. பரிகாரத்தை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அஞ்சலி, அவ்வளவு சீக்கிரமா பரிகாரத்தை முடிக்காம பாதியிலே நிப்பாட்டுறதுக்கு விடவே மாட்டா அவ. அத்த, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? அஞ்சலியோட பரிகாரத்தை பாதையிலேயே நிறுத்தி அவளை கோவில விட்டு வெளியில அனுப்பிட்டாங்களாம். இப்ப நான் போனாதான் என் மகளுக்கு ஒரு ஆறுதலாவும் கோவிலையும் என் மக மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சு பரிகாரத்தை மறுபடியும் கண்டினியூ பண்ண வைக்க முடியும். பரிகாரத்துல முக்கியமான ஒண்ணு, நீ உன் மகளை ரெண்டு நாளைக்கு பார்க்க கூடாதுங்கிறதாமா. அவங்க ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கா. இப்ப நீ போய் அவளை பார்த்தனா மொத்த பரிகாரமும் நின்னு போயிடும். இப்ப நான் போல, நான் மட்டும் அவங்களால இருக்கிற பிரச்சனையெல்லாம் சமாளிச்சு
தனியா நின்னு பரிகாரத்தை கண்டினியூ பண்ண முடியுமா? முடியும். எனக்கு அஞ்சலி மேல நம்பிக்கை இருக்கு. என்னதான் இருந்தாலும் ஏன் அஞ்சலி அங்க கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் எப்படி இங்க நிம்மதியா இருக்க முடியும்? சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? உன் மக அங்க என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கணும். அவளுக்கு ஆறுதலா ஒருத்தர் அங்க கூட இருக்கணும், அவ்வளவுதானே? நான் போறேன். உன்னையும் உன் புருஷனையும் தானே அவளை பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லல? நான் போய் அவ கூடவே இருந்து பரிகாரத்தை பாதிலேயே நிறுத்தாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு பாக்குறேன். நீங்க ரெண்டு பேரும் வீட்லயே இருங்க. அத்தை, நானும் வரேன். இவ்வளவு நேரம் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நீ உன் மகளை பாக்குறதும் பரிகாரம் பாதிலே நிக்கிறதும் ஒண்ணுதான். நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமாயிரு. நான் அங்க போன உடனே அங்க என்ன நடந்தது என்னங்கறத விசாரிச்சு சொல்றேன். சரியா? அஞ்சலியை பாத்துங்கம்மா. நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீ ஐஸ்வர்யாவை பாத்துக்க. நான் போயிட்டு வந்துடுறேன். எனக்கு தெரிஞ்சு அவதான் ஏதோ பிளான் பண்ணி இந்த விளக்கு அணைச்சிருக்கா. அஞ்சலி, நடந்ததெல்லாம் இப்பதான் கேள்விப்பட்டோம். நான் ஏதோ உன்னை பார்த்து சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு போலான்னு வந்தா, ஆனா இங்க வந்து பார்த்தா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. அஞ்சலி, ஏன் இங்க வந்து உட்கார்ந்துருக்க? வா, எழுந்து வா, நம்ம வீட்டுக்கு போலாம். அஞ்சலி, உன் கோபம் எங்களுக்கு புரியுது, ஆனா என்ன பண்றது? இது எல்லாத்துக்கும் காரணமானவங்களுக்கு கடவுள் நிச்சயமா கூலி கொடுப்பாரு.